பேதி பேதியும் தீர்வும். பொதுவாக வந்து பேதி அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு சாப்பிட்ற உணவுலேருந்து அந்த உணவு பொருள் ஜீரணம் பண்ணாமல் வயிறால் ஏற்படுற பாதிப்பு, அதுக்கப்புறம் அந்த வாந்தியை நிறுத்தும் போது நமக்கு ஏற்படுற அந்த பாதிப்பு தான் குடலில் போய் தேக்கம் கொண்ட அந்த கழிவுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, உடல்லேருந்து எல்லா நீரையும் எடுத்து குடலை கழுவி வெளியேற்றுற வேலையை செய்யுது. இப்போ குடலை சுத்தம் பண்ணுற வேலையை செய்கிறதா தான் நம்ம பேதி மருந்துகளை கொடுத்து நிறுத்தி நோயாளியாகவே மாற்றுறோம். அப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெரி சிம்பிள். இப்போ உடலில் ஏதோ உங்கள் கழிவுகள் குடலில் தேங்கிருச்சு, இப்போ இந்த கழிவை நீக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலன்னா மோர் சாப்பிடுவாங்க. பொதுவான பழக்கையே மோர் அப்படின்னா, மோரில் ப்ரோபயோட்டிக் இருக்குது, நமக்கு தீங்கு செய்யக்கூடிய நுண்ணீர்களை அழித்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணீரை பிரிக்கும். அப்போ குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கிருமிகள் எல்லாத்தையும் வெளியேற்றுற வேலையை மோர் செய்யும். இல்லைன்னா நீங்கள் பிளாக் டீயில் கொஞ்சம் லெமன் போட்டு வந்து ஒரு கால் டம்ளர் அருந்தலாம், இல்லை ஒரு அரை எலுமிச்சம்பழம் அரை லிட்டர் தண்ணியில் உப்பு நாடு சக்கரை போட்டு நீங்கள் எடுத்துக்கும்போது, இந்த உப்புல என்ன இருக்குன்னா ஆன்டிசெப்டிக் ஆன்டிபயோட்டிக். சுத்தம் பண்ணக்கூடிய இந்த எண்ணெய்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க, புண்ணுக்கெல்லாம் ஆத்தரு. இதை விட ஒரு ரத்த சுத்தி உலகத்திலே பார்க்க முடியாது உப்பு நீர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா வயிறையும் சுத்தம் பண்ணலாம், குடலையும் சுத்தம் பண்ணலாம், நோயையும் தடுக்கலாம், ஸோ கழிவுகளையும் நீக்கலாம், ஆரோக்கியமாகவும்